வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பூரி தான் செய்ய போகிறோம். பூரி செய்யறதுக்கு குருமா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் இது, வந்து செக்கில் ஆடணும் கடலெண்ணெய். இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இது கூட போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தனியாக உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கும் சுண்டல் கொண்டைக்கடலையும் வேக வச்சுருந்தேன். கொண்டைக்கடலை முதன்னைக்கு ஊற வச்சுட்டேன், அதை இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்து கூட எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போனால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும் குருமாவுக்கு. அதனால் நம்ம இதிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சன்னா மசாலா, கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தோம், அதை மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கல்லில் வந்து நம்ம போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். மிஷின் மாதிரி இந்த நல்லா ஈஸியாக இருக்கும், வேலையும் ரொம்ப ஸ்லோவாக சீக்கிரம் முடிஞ்சிடும். இது மாதிரி பரட்டி ஃப்ரெண்ட் ஒரு அழுத்த எடுத்துனா போதும், உடனே நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதில் சும்மா ஒரு லைட்டாக ஆயில் தடவி நம்ம சப்பாத்தி மாவை உணர வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். திரும்ப இன்னொரு டைம் திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், நமக்கு ஏற்ற மாதிரி பூரி வந்துடும். இதில் போட்டு எடுத்தோம்னா பூரி நல்லா உப்பியும் வரும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு, இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ பூரி போடுறதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எதுவும் செக்கில் ஆடின கடலை எண்ணெய் தான். இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா புஸ்ஸுன்னு வருதுன்னு. நம்ம அந்த மிஷினில் ப்ரெஸ் பண்ணி நம்ம பூரி போட்டோம்னா இந்த மாதிரி தான் பூரி எங்கள் வீட்டில் எப்போதுமே நல்லா உப்பி வரும். இப்போ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில். நம்ம எப்போவுமே பூரி செய்யும்போது மாவை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு திரும்ப நம்ம பூரி உருட்டினோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ எடுக்க முடியுதான் சாண்டி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா புஷ்பம் உப்பி வந்துடும். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா பூரி நல்லா உப்பி வேணும், உப்பி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருந்தாலே போதும், நல்லா உப்பி வந்துடும். டைம் இல்லையா? டீஷர்ட்லாம் நான் போட்டுக்கலாம்.